தமிழ்நாட்டு நிலைமை பொறுத்தவரை மிகவும் மோசமாக இருக்கிறது. எந்தெந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது. கடந்த சில நாட்களாக நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இப்போ அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க, தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் வெப்பமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் தெரியப்படுத்தியிருந்தீங்க. ஆனால் இதை விட இன்னும் தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகும். ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள், சேலம் மாவட்டம் முழுவதுமாகவே கடுமையான வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். கரூர் மற்றும் நாமக்கல்லிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். அப்போ எல்லா இடங்களுக்கும் நமக்கு மிக அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு. அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கும் ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக தமிழ்நாட்டில் வெப்பம் பதிவாகும். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்குமே இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பகல் நேரங்களில் தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மழை வாய்ப்புகள் ஏதாவது வருமா அப்படின்னா, கண்டிப்பாக 95% தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது. அதனால் எல்லா மாவட்டங்களிலும் அந்த கடுமையான கனமழை மற்றும் மிக கனமழை, அதி கனமழை, வரலாறுக்கான அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடையாது. அதனால் மழை பொறுத்தவரை எதிர்பார்க்காதீங்க. வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த மாவட்டத்தில் அதிக வெப்பம் பதிவாகியிருக்கு அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. பாருங்கள் எந்த அளவிற்கு வெப்பம் தீவிரமாகிருக்குன்னு. ஏன்னா கடந்த சில நாட்களாக 37, 38 இது போன்ற பதிவான வெப்பநிலை இப்போ நமக்கு 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது. மிக மிக கடுமையான ஒரு வெயிலுடைய தாக்கம் மற்றும் அனல் காற்று மோசமாக இருக்கும் ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல்ல. ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகும். எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. மாத இறுதியில் பரவலாக நமக்கு தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். மற்றபடி மற்ற மாவட்டங்கள் வான மேகமூட்டமாக இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அந்த தீவிரமான கனமழை அப்படிங்கிறது அதாவது அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம அறிவிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து வரக்கூடிய நாட்களில் உறுதியாக அறிவிக்கப்படும்.